வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் உலகின் மடியில். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இது அண்ணாசிலைங்க, அது பக்கத்தில் தான் நிற்கிறோம். அதாவது கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா அவினாசி ரோடு, திருச்சி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, மூணு ரோடு இருக்குங்க. இதில் வந்து ஹெவியாக வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இப்போது ஆளுங்கட்சியான அனைத்து அண்ணா திரவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆட்சியில் இருக்கிற எடப்பாடி ஐயா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அண்ணா சிலையிலிருந்துங்க கோல்டு வின்ஸ் வரைக்கும் 10.1 கிலோமீட்டர் பறக்கும் ரோடு, அதாவது ஃப்ளையிங் பாலம் கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இதனுடைய காஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 1,157 கோடிங்க. கிட்டத்தட்ட 305 பாலம் வருது, இந்த பில்லர் வருது, இந்த போய் இறங்குறது. இப்போ நம்ம அந்த வீடியோவில் எடுக்க போகிறோங்க. அதாவது இந்த ரோடு வந்து நீயும் 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பில்லர் ஆயிரும். மக்களே, இந்த ரோடு நல்லா பார்த்துக்குங்க. இனி இந்த மாதிரி ரோடை நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம 2வது வீடியோ காட்டும்போது எல்லாமே வந்து இதில் பில்லர் பாலமாக தான் இருக்கும். வாங்க, நம்ம போகலாம் வாங்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, டிஆர்எஸ் ஹாஸ்பிட்டலுங்க, பக்கம் ரகிஜா சென்டர், அந்த பக்கம் ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல், அங்கே நின்றுருக்குறேங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நிற்கிற இடம் எது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மில்ஸ் ஜங்ஷனுங்க. அதாவது இந்த ப்ராஜெக்டில் 5 இடத்துல வந்து சப்வே வருது, அதில் இந்த இடத்துல ஒரு சப்வே வருது. இங்கிருந்து நம்ம கிராஸ் பண்ணி அந்த சைடு போகிற மாதிரி ஒரு சப்வே ஒன்று வருதுங்க. 5 சப்வே வருது, அதில் இங்கே ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. நவீந்தியா இந்த இடத்துல வந்து ஒரு பாலம் மேலே ஏறுது.
இப்போ நிற்கிற இடம் என்ன பார்த்தீங்கன்னா பிளமேடு. இது பார்க்க பிஎஸ்சி டெக்னாலஜி காலேஜுங்க. லாபோஸ் நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக பழம்பு வெள்ளம் இருக்கு. இது பிளமேடு பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த இடத்துல வந்து டிராஃபிக் அதிகமாகுது, அதனால் இங்கே ஒரு சப்வே ஒன்று வருதுங்க. இந்த பக்கம் கீழே இருக்கீங்க, அடியில் போய் அந்த பக்கம் வர மாதிரி இங்கே ஒரு சப்வே ஒன்று வருதுங்க. இந்த பாலம் பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் டைம் கேட்டிருக்காங்க, அதாவது 2024 கம்ப்ளீட் ஆகும் இந்த பாலம். Thank you.
பண்ண போறேங்க. இது முதல் வீடியோ. இது என்ன அப்படி கேட்டீங்கன்னா பழமையான ரோடுங்க. இந்த ரோடு வந்து நீங்கள் திரும்ப பார்க்க முடியாது, கடைசியாக பார்த்துக்கோங்க. நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்லர் வந்துடும், மேலே வந்து போறக்கான ரோடெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ரெண்டு வீடியோ எடுக்கிறோம், பாலங்கட்டுக்கு முன்னாடி பாலங்கட்ட பின்னாடி அப்படின்னு வித்தியாசம் காட்டுறதுக்கு ரெண்டு வீடியோ எடுக்க போகிறேங்க. பாருங்க, நண்பர்களே. இந்த என்ஆர்சி அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கான ஹைதராபாத் கம்பெனிங்க. 1157 crore இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ அவங்க தான் டெண்டர் எடுத்திருக்கிறாங்க. நம்ம சித்ரா பகுதியில் நின்றுட்டு இருக்கிறேங்க. இங்கெல்லாம் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க பில்லர் எவ்வளோ பேர் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி 305 பில்லர் வருதுங்க டோட்டல் ப்ராஜெக்டில். பாருங்க பில்லர் பாருங்க. நண்பர்களே, இப்போ நம்ம அரவிந்த் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிற்கிறேங்க. இந்த இடத்துல வந்து கோல்டு வின்ஸ்லேருந்து வர ரோடு வந்து இந்த இடத்துல ஏறுது. ஒன்று கோல்டு வின்ஸ் ஏறும், ஒன்று இந்த இடத்துல ஏறும். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோ.
இருந்தாலே இப்போ நம்ம நிற்கிற இடம் கோல்டு விங்ஸுங்க. நம்ம மாலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏறுது, அந்த பக்கம் இறங்குது, ரெண்டுமே இங்கே தான் நடக்குது. நல்லா பார்த்துக்குங்க, மாலை பின்னாடிலாம் வந்தால் இந்த மாதிரி இந்த ரோடு நீங்கள் பார்க்க முடியாது. நண்பர்களே, 10.1 கிலோமீட்டர் ஃப்ளைஓவர் கோல்டு விங்ஸ் இங்கே தான் வந்து முடியுதுங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சியில் எஸ்பி வேலுமணி ஐயா உள்துறை அமைச்சராக இருக்காருங்க. அவருடைய கடினமான முயற்சியினால் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர் கிடச்சிருக்குதுங்க. இந்த பாலம் கட்டிட்டாங்க அப்படின்னா 40 நிமிஷம் நம்மளுக்கு சேவ் ஆகும். தரை வழியில் போகிறதுக்கும் இந்த பாலத்து மேலே போகிறதுக்கு 40 மினிட்ஸ் சேவ் ஆகும். அருமையான பாலங்க. மக்களே, அண்ணாசிலை டு கோல்டு விங்ஸ் 10.1 கிலோமீட்டர் ஒரு சிறப்பான மேம்பாலத்தை கோவை மக்களுக்கு வழங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எடப்பாடி ஐயா அவர்களுக்கும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா வேலுமணி அவர்களுக்கும் கோவை மக்களின் சார்பாகவும் யூடியூப் சேனல் சார்பாகவும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, உலகின் மடியில் யூடியூப் சேனல் நிகழ்வு தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.